எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரன்பும் பெரும் கருணையும் என்றென்றும் நின்று பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக. அன்பானவர்களே, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பகலெல்லாம் நோன்பு நோற்று, இரவெல்லாம் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற ஒரு வணக்கசாலியை விட கல்வியை கற்று தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர் மிகச் சிறந்தவர் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழாவினை முன்னிட்டு சமூக நீதி படைப்பாளர்கள் சங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொடர் இணையவழி சொற்பொழிவில் இன்றைய தினம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் சமூக நீதி தளத்தில் கற்றலின் வாய்ப்பை அனைவருக்கும் சமமாக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர், சமூக நீதி களத்தில் கல்விக்காக வேண்டி தொடர்ந்து இயங்கி குரல் கொடுத்து கொண்டிருப்பவர், சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற போராட்டக் களங்களில் தன்னுடைய குரலை மிக அழுத்தமாக பதித்தவர், பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர் கல்வியாளர் ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய இணையவழி சொற்பொழிவில் சொற்பொழிவாட்ட இருக்கின்றார்கள். வாருங்கள், ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களுடைய உரையை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். கல்வி யாருக்கானது என்ற ஒரு கேள்வி 2020 நம் முன்னால் எழுந்து நிற்கிறது. கல்வி என்றால் என்ன என்கின்ற புரிதல் இருந்தால்தான் கல்வி யாருக்கானது என்ற கேள்விக்கான விடையை நாம் தேட முடியும். ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினம் பரிணாம வளர்ச்சி பெறுகிறது. அத்தகைய பரிணாம வளர்ச்சியில் மனித தோற்றத்தில் மிக முக்கியமானது எது? மற்ற விலங்கிலிருந்து மனிதனை பாகுபடுத்தி பார்க்கக்கூடியது, வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடியது எது என்று கேட்டால் கேள்வி எழுப்பக்கூடிய அந்த பகுத்தறிவு தான். எது நல்லது, எது தீயது என்று பாகுபடுத்தி பார்த்து தீயவற்றை விட்டுவிட்டு நல்லவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை தான் நாம் வந்து பகுத்தறிவு என்று சொல்கிறோம். அப்படி பகுத்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு காலந்தோறும் மனிதர்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. மனிதர்கள் எழுப்பிய ஒவ்வொரு கேள்விதான், அந்த கேள்விக்கான விடை தேடல்தான் இந்த சமூகத்தை மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. இந்த சமூகத்தில் பெற்ற அறிவு இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் நம் முன்னோர்கள் வகுத்த நியதி. அதுதான் மனித சமூகம் இந்த அளவிற்கு வளர்ந்து வந்திருப்பதற்கான அடிப்படையான காரணம். ஒருவருக்கு கிடைத்த அறிவு அவரே வைத்துக் கொள்ளவில்லை. ஒரு காலத்தில் எந்த விதமான போக்குவரத்தும் இல்லாமல் நடந்து போனவர்கள், விலங்கின் மீது போனவர்கள், விலங்கை வண்டி இழுக்க செய்து அந்த வண்டிகளிலே பயணம் சென்றவர்கள் என்று ஊரூராக சென்றவர்கள் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உள்வாங்கினாங்க. பிரிந்து கிடந்த மக்களை ஒற்றுமைப்படுத்தினார்கள். பல்வேறு பெயர்களில் ஒருத்தர் ஒருத்தர் குழுக்களாக பிரிந்து சண்டையிட்டு கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களையெல்லாம் ஒற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சியில் வந்து இறங்கினார்கள். அத்தகைய ஒற்றுமை உணர்வை எது தந்தது என்று கேட்டால் அறிவுதான் தந்தது. அந்த அறிவு எங்கே இருந்து கிடைத்ததுன்னு கேட்டால் கல்வியின் மூலமாக. அந்த கல்வி எங்கே இருந்து கிடைத்ததுன்னு கேட்டால் சமூகத்திலிருந்து தான் கல்வி கிடைக்கும். இப்போ மக்களிடம் அறிவு இருக்கிறது, மக்களிடம் ஏராளமான கேள்வி இருக்கிறது, மக்களிடம் இருக்கக்கூடிய ஏராளமான கேள்விக்கு மக்களிடமே பதிலும் இருக்கிறது. ஆனால் மக்களால் இந்த கேள்விக்கு இதுதான் பதில் என்று பொருத்தி பார்க்க இயலாமல் போகிறது. அந்த சூழலில்தான் நாம் மக்களிடம் இருக்கக்கூடிய கேள்வியையும் மக்களிடம் இருக்கக்கூடிய பதிலையும் உள்வாங்கிக் கொண்டு சிக்கலுக்கான தீர்வை அதே மக்கள் முன்னால் வைக்கின்றோம். அது அறிவியல் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, சமூக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமே இத்தகைய கல்வி தேவைப்படுகிறது. ஆக எழுத்தறிவு என்று ஒன்று தோன்றுவதற்கு முன்னாலே மனிதர்கள் சிந்தித்திருக்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே கல்வியல் செயல்பாடு எழுத்து வரிவடிவம் வருவதற்கு முன்பாகவே கூட இருந்திருக்கிறது. ஆனால் எழுத்து வரிவடிவம் வந்த பிறகு அதற்கு வேறு ஒரு பரிணாமமும் வேறு ஒரு முக்கியத்துவமும் கிடைக்கிறது. என்னன்னு கேட்டால் 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை, ஒரு 1000 வருட வரலாற்றை ஒரு நூலிலே எழுதி வைத்து விட முடிகிறது. ஆக நூலை படிக்க வேண்டும் என்று சொன்னால்
அந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு நமக்கு எழுத்தறிவு இன்றியமையாததாகிறது. அந்த வகையில்தான் இன்றைய நவீன பள்ளி கல்வி முறை, கல்லூரி கல்வி முறை என்பதனுடைய முக்கியத்துவத்தை நாம் வந்து பார்க்கிறோம். இந்த கல்வி அறிவு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தீர்க்கிறது. ஒரு நகர மேம்பாடாகட்டும், ஒரு சுகாதார வளர்ச்சி ஆகட்டும், வெள்ளம் வருகின்ற போது அந்த வெள்ளத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையாகட்டும், விவசாயத்தை பெருக்குவதாகட்டும், இருக்கின்ற அத்துணை மனிதர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய அந்த செயலில் ஈடுபடுவதாகட்டும், எல்லாவற்றுக்குமே நமக்கு இன்று பள்ளிக்கு சென்று பெறக்கூடிய அந்த கல்வியும் கல்லூரிக்கு சென்று பெறக்கூடிய அந்த கல்வியும் இன்றியமையாதது ஆகிறது. அப்ப இந்த கல்வியை யார் பெற வேண்டும், எப்படி பெற வேண்டும் என்கின்ற சவால் நம் முன்னால் இருக்கிறது. உழைக்கின்ற மக்கள் என்றைக்கெல்லாம் கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்களோ, உழைக்கின்ற மக்கள் என்றைக்கெல்லாம் மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் விஞ்ஞானிகளாகவும் மாறியிருக்கிறார்களோ, அன்றைக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக தன் அறிவை இந்த உலகத்திற்கு சொந்தமாக்கி சென்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் வந்து பார்க்க முடிகிறது. அறிவை பெற்றவர்கள் எனக்கு கிடைத்த இந்த அறிவு இந்த சமூகத்திலிருந்து கிடைத்தது என்றுதான் பார்த்தார்களே தவிர, எனக்கு கிடைத்த இந்த அறிவு எனக்கு பணம் செய்வதற்கு உதவியது என்று பார்க்கவில்லை. மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான பணம் நிச்சயமாக தேவைதான். தேவையான அளவிற்கு உணவு வேண்டும், இருப்பிடம் வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான பணமும் தேவை. ஆனால் பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்க முடியாது அல்லவா? இன்றைக்கு நோய் தொற்று காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த நோய் தொற்றுக்கான மருந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லோராலும் அதை சாத்தியப்படுத்த விட முடியுமா என்றால் முடியாது. அப்போ அதற்கு என்று பிரத்யோகமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதை நான் கண்டுபிடித்து கொடுத்தால் எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப அப்படின்னு பேரம் பேச முடியுமா? அப்படி பேரம் பேசினால் அது நியாயமாக இருக்க முடியுமா? ஆக ஒரு மருத்துவரோ ஒரு விஞ்ஞானியோ அவர் தன்னுடைய ஆற்றல் முழுக்க பயன்படுத்தி அவர் வந்து ஒரு மருந்தையோ அல்லது நோயை தடுக்கின்ற மருந்தையோ அவர் கண்டுபிடித்து கொடுத்தால் அந்த நோய் தடுப்பதற்கான அந்த மருந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கு பயன்பட போகிறது. அப்படித்தான் நாம் வந்து கடந்த காலங்களில் இருந்த பல நோய்கள், கக்குவான் இருமல் என்று சொல்வார்களே, அதில் இருந்து உங்களுக்கு இன்னும் பல வகையான நோய்கள் இன்று நம் கண் முன்னாலே, மூல காய்ச்சல் என்று சொல்வார்களே, குழந்தைகளுக்கு மூல காய்ச்சல் வந்தால் அதுக்கப்புறம் உயிரை காப்பாற்றினா கூட மூளையை காப்பாற்ற முடியாது, மூளை பாதிப்போடு தான் அந்த குழந்தை வளரும்லாம் சொல்லுவாங்களே. இன்னைக்கு அந்த மூளை காச நோய் என்கின்ற சொல்ற அந்த நோய் பெரும்பகுதி இல்லாமல் செய்ய முடிந்தது இல்லவா? அப்ப அதற்கான நோய் தடுப்பு மருந்து நாம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்ப இதெல்லாம் யாரோ ஒரு விஞ்ஞானி செய்த ஒரு சாதனை தானே. ஆனால் இன்றைக்கு கல்வி என்பதை ஒட்டுமொத்தமாக பரவலாக்கி எல்லோருக்கும் கொடுப்பதற்கு பதிலாக கல்வி என்பதை சந்தையாக்கி, உனக்கு அறிவு வேணும்னு நினைச்சா நீ வந்து சந்தையில் வந்து உனக்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள் என்கின்ற வகையில் முற்று மொத்தமாக பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கல்வி என்ற சூழலை உருவாக்குகின்ற போதுதான் கல்வி யாருக்கானது, கல்வியின் நோக்கம் எத்தகையாக மாறுகிறது என்ற மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்திய நாட்டில், தமிழக சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலம் காலமாக இங்கே வாழக்கூடிய மக்கள் இந்த மண்ணினுடைய பண்பாட்டிற்கு தகுந்தாற்போல பல்வேறு வகையான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்கின்றார்கள். பல்வேறு வகையான உணவு பழக்கங்கள் கொண்டவர்கள், உடை பழக்கங்கள் கொண்டவர்கள், சடங்குகள், ஒரு குடும்பத்திற்குள்ளே செய்கிற சடங்கு கூட நீங்கள் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் பார்த்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஒரே மாதிரி இருக்காது. அது வந்து துக்கச் சடங்காக இருக்கலாம், அல்லது வந்து மகிழ்ச்சிகரமான சடங்காக இருக்கலாம். திருமணத்தில் இருந்து திருமணத்திற்கு செய்யக்கூடிய தாலி செய்கிறாங்களே, அந்த தாலி கயிற்றில் அங்கே வைக்கக்கூடிய அந்த தாலி பொட்டு என்று சொல்வார்களே, அது குடும்பத்திற்கு குடும்பம் மாறுபடும், ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் பன்முக பண்பாடு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான இறை நம்பிக்கை இருக்கும். அப்போ அவரவர்கள் அவரவர்கள் இறை நம்பிக்கைப்படி வாழ்வது, அவரவர்கள் அவர்கள் பண்பாட்டை வந்து உயர்ந்த பண்பாட்டாக கருதி எல்லோரோடும் ஒற்றுமையாக வாழ்வது, அதுதான் பன்முக பண்பாட்டை கொண்டாடக்கூடியது. வேற்றுமையை நாம் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒற்றுமையாக வாழ முடியாது. ஆம், உன்னுடைய உணவு பழக்கம் வேறு, என்னுடைய உணவு பழக்கம் வேறு, நம்ம ரெண்டு பேரும் வேற வேற உணவு தான் சாப்பிட்றோம், வேறு வேறு வகையான கடவுளை வழிபடக்கூடிய முறையை கொண்டவர்கள் தான் என்பதை அங்கீகரித்து, ஆனால் நாம் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம், நாம் ரெண்டு பேரும் மாமா மச்சானா இருப்போம், அதுதான் தமிழ்நாடு, அதுதான் இந்தியா. காலம் காலமாக ஒவ்வொருத்தர் வீட்டில் நடக்கக்கூடிய விழாவுக்கும் மற்ற கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம், மற்ற வழிபாட்டு முறைகளை கொண்டவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடுவது,
இவர் வீட்டுக்கு இன்றைக்கு ஒரு வழிபாட்டு முறை என்றால் இது அத்தனையும் கல்வியோடு தொடர்பு படுத்த வேண்டிய ஒரு விஷயம் தானே, கல்வியிலிருந்து வரக்கூடிய விஷயம் தானே. இந்த புரிதல் என்பது சமூக அறிவியல் பாடத்துல குழந்தைக்கு போய் சேர வேண்டாமா? அப்படி இல்லாமல் நாம் வந்து ஒரு ஒற்றை தேசம் ஒற்றை பண்பாடு என்கின்ற ஒரு கோட்பாட்டை நாம் மக்கள் மத்தியில் வைத்தால் பன்முகத்தன்மை என்பது கெட்டு போகாதா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நதிகள் பல அத்துணை நதிகளும் கடலைத்தான் போய் கடக்கின்றன என்று ஒரு பாடல் உண்டு. அப்போ சமயங்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் அந்த சமயங்களுக்கெல்லாம் நோக்கம் ஒன்றுதான், எல்லோரையும் மகிழ்ச்சி அடைய செய்வது, எங்கோ எல்லோருக்கும் நிம்மதியை கொடுக்கக்கூடியது, எல்லோரையும் அமைதியாக வாழக்கூடியது. இத்தகைய அமைதியான சூழல்ல தானே ஒரு குழந்தை பல்துறை அறிஞராக வளரக்கூடிய வாய்ப்பை பெறும். ஒரு குழந்தை படிக்கணும்னா அந்த குழந்தைக்கு அமைதியான சமூக சூழல் வேண்டாமா? அந்த குழந்தை படித்து விட்டு பட்டம் பெற்று விட்டு வேலைக்கு வருகிறது, அது ஆய்வு செய்கிறது, அது வந்து ஒரு தொழில் செய்கிறது என்று சொன்னால் அந்த குடிமகனுக்கு உங்களுக்கு அமைதியான சூழல் வேண்டாமா? அந்த அமைதியான சூழல் இல்லாமல் போனால் அந்த குழந்தையால் அந்த பெரியவரான பிறகு நிம்மதியாக இந்த சமூகத்திற்கு தான் ஆற்ற வேண்டிய பங்களிப்பை செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் இன்று நாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆன்லைன்ல படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஆன்லைன்ல எல்லாராலும் படிக்க முடியுமா என்கின்ற மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. வீட்டினுடைய அளவு என்ன, எத்தனை பேருக்கு 10க்கு 10 வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு வந்து மின்சார வசதி இருக்கு 24 மணி நேரமும் ஒரு நாள் கூட முன்வெட்டே இல்லாமல், எத்தனை பேருக்கு இணையதள வசதி இருக்கிறது, எத்தனை பேருக்கு அதை பயன்படுத்தக்கூடிய கைபேசி இருக்கிறது, மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்களே அந்த கருவி, அல்லது வந்து லேப்டாப்னு சொல்றாங்களே மடிக்கணினி, இதெல்லாம் எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? அப்போ இவ்வளவு இருந்தால் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சூழல், வீட்டில் அப்பாவுக்கு வேலை இல்லாமல் இருப்பதோ அல்லது குடும்பத்திற்கு வருமானம் இல்லாமல் இருப்பதோ, இத்தகைய சூழல்ல ஆன்லைன்ல ஒரு குழந்தையால படித்திட முடியுமா? முதல் தலைமுறை குழந்தை, அதுக்கு ஒரு கணிதத்தை சொல்றீங்க அல்லது அறிவியலை சொல்றீங்க இலக்கணத்தை சொல்றீங்க, அந்த முதல் தலைமுறை குழந்தை லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு காதுல கேட்கதான் முடியும், எழக்கூடிய சந்தேகத்தை எப்படி வந்து அதை தீர்த்து கொள்ளும்? 30 பேர் 40 பேர் இருக்கிற வகுப்பறையிலேயே இதை கேட்டா ஆசிரியர் என்ன தப்பா நினைப்பாரோ என்ற தயக்கத்துல கேட்காமல் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறத நம்ம வகுப்பறையில பார்க்கறது இல்லையா? அப்ப நண்பர் மூலமாக ஆசிரியருக்கு இது விளங்கலன்னு சொல்றாங்க, இதை இன்னும் கொஞ்சம் விளக்குங்க, நாம சொல்லாம நம்ம நண்பர் மூலமா சொல்வதை நம்ம பார்க்கலையா? இதெல்லாம் குழந்தை உளவியல் இல்லையா? ஆக சமூக உளவியல் தனிமனித உளவியலை பாதிக்கும். தனிமனித உளவியலை புரிந்து கொண்டால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியும். குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக பயில்கிறதோ அந்த அளவிற்கு அந்த குழந்தையினால் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள முடியும். வகுப்பறையினுடைய மதிப்பீடுன்னு சொல்றமே, அந்த வகுப்பறையின் மதிப்பீடு என்பது வெறும் பாட புத்தகத்தை படித்துவிட்டு பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திற்கான கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அந்த பதிலை எழுதினால் மதிப்பெண் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் மதிப்பீடா? பாகுபாடு கொண்ட சமூக அமைப்பில் நாம் வாழ்றோம், ஜாதிய ரீதியாக அடுக்குமுறை இருக்கிறது, ஒரு ஜாதிக்கு கீழே இன்னொரு ஜாதி என்ற பாகுபாடு இந்த சமூக அமைப்பில் இருக்கிறது, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, பல்வேறு வகை ஆண் பெண் வித்தியாசம் இருக்கு, இங்க ஆண் பெண் பாலின பாகுபாடு இங்க இருக்கு. இத்துணை சிக்கல்களோட ஒரு குழந்தை வகுப்பறைக்கு வருகிறது. அப்ப ஒரு வகுப்பறைக்கு வரக்கூடிய குழந்தை 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் படித்து விட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போகிறது என்றால், தொடக்கப்பள்ளியை முடிச்சுட்டு உயர்நிலை பள்ளிக்கு போய் உயர்நிலை பள்ளியை முடிச்சுட்டு வெளியில போகுதுன்னு சொன்னா மதிப்பிடும் பொழுது எப்படி மதிப்பிடணும்? பாகுபாடு கொண்ட சமூக அமைப்பிலிருந்து வகுப்பறைக்கு வந்த இந்த குழந்தை வகுப்பறையை முடித்து விட்டு வெளியே செல்லும் பொழுது அந்த பாகுபாடை களைவதற்கான நம்பிக்கையை பெற்று செல்கிறதா என்பதுதானே மிக முக்கியமானது. அந்த நம்பிக்கை பெறாமல் போய்விட்டால் நிச்சயமாக அந்த குழந்தையால் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ள முடியுமா என்பதை நாம் உணர வேண்டும். ஆக மதிப்பீடு என்பது வெறும் பாட நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை குழந்தை கற்றுக்கொண்டதா இல்லையா என்பது மட்டும் கிடையாது. பாட நூலில் இருப்பதை குழந்தை கற்றுக்கொள்ளுகின்ற போது சமூகத்தோடு அதை இணைத்து பார்த்து சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த, சமூகத்தை மேம்படுத்த, சமூகத்தில் இருக்கும் சிக்கல்களை தீர்க்க வழிகளையும் அந்த குழந்தை கற்றுக்கொண்டதா என்பதுதான் கல்வி. அந்த கல்வி எல்லோருக்குமானது, அந்த கல்வி உழைக்கின்ற மக்களுக்கு, அந்த கல்வி ஏழைகளுக்கு, அந்த கல்வி கையில பணமே இல்லை, தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டில் யாரும் படிக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும்
இருந்தாலும் அத்துணை பேருக்கும் சமமான வாய்ப்போடு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமூகத்திலே காலம் காலமாக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. ஒரு நாட்டிலே மக்களாட்சி மலர்ந்தது, குடியாட்சி மலர்ந்தது என்று சொன்னால் அந்த குடியாட்சி மலர்ந்ததற்கான இலக்கணம் என்ன? குடியாட்சி மலர்ந்ததற்கான இலக்கணம் என்பதே கல்வியை பரவலாக்குவது, எல்லோருக்கும் கட்டணமில்லா கல்வியை, எல்லோருக்கும் அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை. எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்களேன், ஒரு நாடு வளர்ச்சி அடைகிறது என்றால் அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு அந்த நாட்டினுடைய தாய்மொழியில கட்டணமில்லா கல்வி கொடுத்திருக்காங்க. அதுதான் உலகத்தினுடைய அனுபவம். எந்த கல்வி குழுக்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த கல்வி குழுக்கள் பரிந்துரைத்த அந்த பரிந்துரையில கட்டணமில்லா கல்வி இருக்கு. நீங்க வார்தால மகாத்மா காந்தியடிகள் உருவாக்கிய கல்வி கொள்கை என்று சொல்வார்கள், நைத்தலிம் என்று சொல்வார்கள். யார் காரணம் அதுக்கு? ஜாக்கிர் ஹுசேன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தார். அந்த குழு ஒரு அறிக்கையை கொடுத்தது, விடுதலை இந்தியாவிற்கு முன்பாக கல்வி எல்லோருக்கும் பரவலாக்கப்பட வேண்டும், கல்வி தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்று கொடுத்த அந்த அறிக்கை ஜாக்கிர் ஹுசேன் தலைமையில் இருந்த அந்த கல்வி குழு கொடுத்த அறிக்கை தான். அதற்கு பிறகு விடுதலை இந்தியாவில் கோத்தாரி கல்விக்குழு கொடுத்த அறிக்கை, இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழக மானிய குழு. இன்று அந்த பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அப்ப அந்த பல்கலைக்கழக மானிய குழு என்கின்ற அந்த சொல்லால் அந்த மூன்று சொற்கள் நடுவில் இருக்க சொல் மானியம் என்ற சொல், அந்த சொல்லுதான் ரொம்ப முக்கியமானது. ஆராய்ச்சிக்கு மாணவர்களுக்கு சுதந்திரமாக அவர்கள் ஆய்வு செய்வதற்கு மானியங்கள் கொடுப்பது, கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் மானியம் கொடுப்பது, கருத்தரங்குகளை நடத்தி சொல்வது, இத்தகைய நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பது, இதற்கான செயல் திட்டங்களை உருவாக்குவதற்கு வழிகாட்டுவது, இதுதான் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய மிக முக்கியமான பங்களிப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன செய்ய முற்படுகிறது? அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று கோத்தாரி கல்விக்குழு சொல்லி இருந்தால், அரசு கல்வி கொடுக்காவிட்டால் எப்படி எல்லோருக்குமான கல்வி கிடைக்கும் என்று மகாத்மா ஜோதிராவ் பூலே 1881 ஹண்டர் கமிஷனுக்கு முன்னாடி கேட்டாரே, அந்த கேள்விக்கு 21st century கூட பதில் சொல்ல முடியாமல் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பணக்காரர்கள் தங்கள் வசதிக்கு தகுந்தாற்போல் எந்த பள்ளிக்கூடத்தில் வேண்டுமானாலும் பயிற்றுவித்துக் கொள்ள முடியும், எந்த கல்லூரிக்கு வேண்டுமானாலும் போக முடியும். ஆனால் அதே நேரத்தில் அரசு பள்ளி என்று எடுத்துக்கொண்டால் எல்லா பள்ளிக்கூடத்திற்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்க முடியாது. மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, கட்டுமானங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பலவீனமாக இருக்கிறது. அத்தகைய நிறுவனங்கள், அத்தகைய பள்ளிக்கூடங்களாக இருந்தால் அவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பள்ளி வளாகம் என்று உருவாக்கி பள்ளி வளாகத்தில் எல்லா வளங்களையும் வைத்து அந்த வளங்களை எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்போம் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு குழந்தை வளங்களை பகிர்ந்தளிக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கும், இன்னொரு குழந்தை எல்லா வளங்களும் இருக்கிற பள்ளிக்கூடத்தை படிக்கும். ஆனால் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரே தேர்வு என்று சொன்னால், ஒரே கற்றல் திறன் வெளிப்பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நியாயமான அணுகுமுறையா என்பதை, சமத்துவ கோட்பாட்டுக்கு உட்பட்டதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 21st century கொடுக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை இத்தகைய கல்விக் கொள்கையாக இருந்தால் அது யாருக்கான கல்விக் கொள்கை, யாருக்கு கல்வி கொடுக்க முற்படுகிறது என்பதுதான் நம் முன்னால் எழக்கூடிய சவால். பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்கள், எல்லா பாடத்திற்கான ஆசிரியர்கள் இருப்பாங்க, எல்லா கருவிகளும் அங்கே இருக்கும். அது வந்து ஆய்வுக்கூடங்களுக்கு தேவையான கருவிகளாக இருக்கலாம், விளையாட்டுக்கான கருவிகளாக இருக்கலாம், எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு தேவையானது அனைத்தும் அந்த வளங்கள் இருக்கும். அது 3 kilometer 5 kilometer தொலைவில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் வளங்கள் இங்கிருந்து பகிர்ந்துக்கிறோம்னா ஆசிரியர் இங்கிருந்து போய் பாடம் நடத்திட்டு வருவார், இங்கிருந்து விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் விளையாடி விட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கே வைப்பாங்களா? அப்படியா ஷேர் பண்ணிக்க முடியும்? ஒவ்வொரு பள்ளிக்கும் தானே. அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம், அருகமை பள்ளிக்கூடம், அந்த அருகமை பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கு இருக்க வேண்டிய அனைத்தும் இருக்க வேண்டும் என்பது தானே நாம் எழுப்பக்கூடிய கோரிக்கை. கல்லூரிகள், இன்று நாம் பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் வந்து கல்லூரிகளை திறந்திருக்கோம், ஆண்கள் படிக்கலாம், பெண்கள் படிக்கலாம், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தனித்தனியாக ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் என்று பல்வேறு வகையில் நாம் வந்து எல்லோரும் கற்பதற்கான வாய்ப்பை வந்து இங்கே உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிரம்மாண்டங்களை காட்டுகிறார்கள்.
இனிமேல் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. 3 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கே நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து அந்த கால அவகாசம் என்பது அதிகம் என்று நினைக்கின்ற நேரத்தில் இவங்க 3 வருஷம் பட்டப்படிப்பை 4 வருடம் ஆக்குகிறார்கள். அப்போ 18 வயதுக்கு பிறகு பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் அது குறைந்தபட்ச பட்டப்படிப்பு படிக்கணும்னு சொன்னா கூட நீட் போன்ற ஒரு தேர்வு எழுதாமல் நீங்கள் கல்லூரிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல போக முடியாது என்று சொன்னால் யார் கல்லூரிக்கு போவார்கள் என்பது தானே. 18 வயசு முடிந்த பிறகு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம் சமூக சூழல்ல நம்முடைய பொருளாதார சூழல்ல எல்லோரும் பள்ளி படிப்பை முடித்து ஓராண்டு வீட்டிலே தங்கி பயிற்சி எடுத்துக்கொண்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீ என்டிஏ நடத்தக்கூடிய ஒரு தகுதி தேர்வை நடத்தி அந்த தகுதி தேர்வு மதிப்பெண்ணை வைத்துத்தான் கல்லூரிக்கு போக முடியும்னு சொன்னா எத்தனை பேர் போவார்கள்? அப்போ யாருக்கான கல்வி, யாருக்கான கல்வியை நீங்க சொல்றீங்க? அந்த வாய்ப்பு இருக்கிற வசதி இருக்கிறவங்க நீ போ, வாய்ப்பு இல்ல வசதி இல்லைன்னா நீ வேற ஏதாவது வேலை செய்யு சொல்றீங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப தெளிவா அந்த கல்வி கொள்கையில் என்ன சொல்றாங்க, 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸுக்குள்ள ஒரு தொழிலை கத்துக்கணுமா குழந்தை. அதாவது தொழில் கல்வி என்பது வேற, தொழில் கல்வினா என்ன, மருத்துவம் படிக்கிறார்களே மெடிக்கல் காலேஜ், அதாவது ப்ரொஃபஷனல் காலேஜ் தொழில் கல்வின்னு சொல்லுவோம், சட்ட கல்லூரியை தொழில் கல்வின்னு சொல்லுவோம், ப்ரொஃபஷனல் காலேஜ் அது, இன்ஜினியரிங் படிக்கிறாங்களே ப்ரொஃபஷனல் காலேஜ் தொழில் கல்வின்னு சொல்லுவோம், தொழில்நுட்ப கல்லூரி இருக்கு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் சொல்லுவோம், டெக்னிக்கல் எஜுகேஷன் அது, டெக்னிக்கல் எஜுகேஷன் ஐடிஐ படிக்கிறாங்க, பாலிடெக்னிக்ல போய் டிப்ளமா படிக்கிறாங்க அது டெக்னிக்கல் எஜுகேஷன். இங்க அவங்க சொல்றது ஒகேஷனல் ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வேலைக்கான திறன் என்று பொருள். வேலைக்கான திறன் யார் பெறணுமா? 10 வயசுல இருந்து 13 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் பெறணுமா? வேலைக்கான திறன் எப்படி கற்றுக்கொள்ளணுமா? அந்த பள்ளிக்கூடம் எங்க இருக்குதோ அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்துல அந்த கம்யூனிட்டியில என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படின்னு பள்ளிக்கூடங்கள் பார்க்கணுமா? அங்க இருக்கிற கம்யூனிட்டி அந்த சமூகம் தீர்மானிக்குமா? ஜாதிய கட்டமைப்பு இருக்கிற நம்ம இந்திய சமூகத்தில் நம்முடைய தமிழகத்தில் சமூகம் தீர்மானிக்கும் என்றால் கிராமத்தில் எந்த சமூகம் தீர்மானிக்கும், தீர்மானிக்கிற சக்தியாக யார் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அப்ப கிராமத்தில் என்ன வேலை இருக்கும் உங்களுக்கு? தச்சு வேலை இருக்கும், மர வேலை, மண்பாண்டம் செய்கிற வேலை, மண்ணில் பொம்மைகள் செய்கிற வேலை, இப்படி ஏராளமான விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள், இப்படி ஏராளமான வேலை இருக்கலாம். மின் ஊழியருக்கு, எலக்ட்ரீஷியனுக்கு வேலை இருக்கலாம், பிளம்பருக்கு வேலை இருக்கலாம், இப்படியான வேலைகள் இருக்கும். இந்த வேலைகளில் அந்த குழந்தை 6லிருந்து 8க்குள்ள ஏதாவது ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து அந்த வேலைக்கான திறனை பெற வேண்டுமா? அப்படி திறன் பெறுவதற்கு பள்ளிக்கூடத்தோட வேலை நேரத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்புக்குள்ள 10 வேலை நாட்கள் அந்த குழந்தை அந்த வேலை நடக்கிற அந்த பட்டறைக்கே போய் முழு பயிற்சி பெறணுமா? என்ன நாம கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு 10 வயதுலிருந்து 13 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை இப்படி ஒரு தொழிலில் அந்த குழந்தை வந்து ஒரு வேலை செய்வதற்கான திறனை பெற்றுவிட்டால் அந்த குழந்தை வேலையின் மீது ஈடுபாடு செலுத்துமா, உயர்கல்வியின் மீது ஈடுபாடு செலுத்துமா? இவங்க என்ன சொல்றாங்க, ஒகேஷனல் எஜுகேஷனும் பாடங்களும் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், மொழி, இந்த பாடம் ரெண்டுக்கும் ஈக்குவலா சம அளவுல படிச்சுட்டு வெளியில வரணும்ன்றாங்க. ஏன் நம்ம குழந்தை ஏன் 10லிருந்து 13 வயசுக்குள்ள ஒரு வேலைக்கான, காலங்காலமா நான் தான் வேலை செஞ்சேன், ஏன் நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டை எல்லாருமே செய்தாங்க, அப்ப என் பிள்ளையும் அதே செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேனா? யாராவது எதிர்பார்ப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப என் பிள்ளை நல்லா படிக்கும். இப்போ 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல ஒரு குழந்தைக்கு கணிதம் கற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்கு, இலக்கணம் கற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யறோம்? பள்ளிக்கூடத்துல போய் சொல்றோம்ல ஆசிரியரிடம், இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சிறப்பு வகுப்பு நடத்துங்க, கேட்டுக்கிறோமா இல்லையா? வாய்ப்பு இருக்கிறவங்க தனிப்பயிற்சிக்கு அனுப்புறாங்களா இல்லையா? அப்போ பள்ளிக்கூடத்திற்கு போய் பாடங்களை படித்து விட்டு வந்தாலே கூடுதலான பயிற்சியும் கூடுதலான நேரமும் அந்த குழந்தைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் படிக்கிற அதே நேரத்தில் வேலைக்கான திறனையும் சேர்த்து படி என்று சொல்வது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இதற்குள்ளத்தான் அவங்க வந்து தேர்வுகளை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு தேர்வுமே 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு எத்தகைய தேர்வாக இருந்தாலும் ஒரு தேர்வு என்று வந்து விட்டாலே குழந்தைக்கு வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படும். அப்போ குழந்தைக்கு தெரியாமலே குழந்தையை மதிப்பிடுவது தான் இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் சொல்லப்படுற தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு. ஆனால் அதை மாற்றி மீண்டும் கேள்வித்தாள் பதில், 3ஆம்
வகுப்பு குழந்தைக்கே நான் தொடங்குறேன் சொல்றதும், 12 வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய அளவில் ஒரு தகுதி தேர்வு எழுதினாதான் கல்லூரிக்கு போகணும்னு சொல்றது எல்லாமே, இனி எல்லா வாய்ப்பும் எல்லா வசதியும் இருக்கின்ற இப்போ நீட்லயே நம்ம பார்க்கிறோமே, என்ன பார்க்கிறோம், பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் படிச்சு மார்க் வாங்கினவங்க தான். போன வாட்டி 380 மார்க் வாங்கிட்டார் நீட்ல, ஆனா அவர் போன வாட்டி எம்பிபிஎஸ் அவர் கிடைக்கல, அவர் இன்னொரு வருஷம் படிக்கிறாரு. இந்த வாட்டி 644 மார்க் 664 மார்க் வாங்கியிருக்கிறாரு. அப்ப அவர் கிடைக்குமா? இனிமே காத்திருந்துதான் அவர் பார்க்கணும் கிடைக்குமா கிடைக்காதா என்பது. அப்படி கிடைக்கலன்னா அவர் என்ன செய்வாரு? மீண்டும் அடுத்த வருஷம் அது, ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் அதிகமாயிருச்சு சொல்றாங்க. இந்த வருஷம் ரொம்ப அதிசயமா 720 என்ற முழு மதிப்பெண்ணை ரெண்டு பேர் பெற்றிருக்கிறாங்க. 705 மார்க்குக்கு மேல எடுத்து அப்ப 664 எங்க போய் நிற்கும்? அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள். அது போன வாட்டி 180 மார்க் வாங்கின குழந்தை நீட்டில், அந்த குழந்தை உடனே வந்து எம்பிபிஎஸ் போயிடல. இந்த வருஷம் திரும்பவும் அந்த குழந்தை தேர்வு எழுதியிருக்கு. ஆக 18 வயது முடிந்த பிறகு இவ்வாறு ஓராண்டு 2 ஆண்டு தங்கி அந்த தகுதி தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சூழல் இருக்குமே ஆனால் எத்தனை பேர் உயர்கல்விக்கு போக முடியும்? ஆக போக முடியாதுன்ற காரணத்தால தான் நீ 8வது படிக்கும் பொழுதே உனக்கு வந்து வேலைக்கான ஒரு திறனை கொடுத்துட்டா நீ சும்மா இருக்க மாட்டப்பாரு, நீ பாட்டம் வேலை செய்ய வைப்பாரு. அப்ப பெரும்பகுதி மக்கள் என்ன செய்ய போயிருவாங்க? பிளம்பரா போயிருவாங்க. இதை நான் சொல்லலைங்க, செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி 2020 நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் அவருடைய கட்டுரையில் அவர் சொல்றார், அதாவது சமூகத்திற்கு தச்சர் தேவைப்படுறாராம், மரவேலை செய்யறவர் தேவைப்படுற, கார்பெண்டர் தேவைப்படுறாராம், சமூகத்திற்கு ஒரு கார்பெண்டர் தேவை, மரவேலை செய்யறவர் தேவையாம். ஆனால் பள்ளிக்கூடம் என்ன கொடுக்க மாட்டேன்தான், மரவேலை செய்யறவரை கொடுக்க மாட்டேன்தான், கார்பெண்டரை கொடுக்க மாட்டேன்தான், திறனை கொடுக்க மாட்டேன்தான். தேசிய கல்விக் கொள்கை அதை செய்யும்னு சொல்றார். போருமா? அப்ப தேசிய கல்விக் கொள்கை பள்ளிக்கூடத்திற்கு வந்த என் குழந்தை உயர்கல்விக்கு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தேசிய கல்விக் கொள்கையா இருக்கணுமா? பள்ளிக்கூடத்திற்கு வந்த குழந்தை முனைவர் பட்டம் வரைக்கும் என் குழந்தை போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு தேசிய கல்விக் கொள்கை வேண்டுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு வழியை கண்டுபிடிக்கிற கல்வி அறிவை பெறக்கூடிய கல்வியை இந்த குழந்தை பெறணும் இல்லையா? அப்போ அதற்கு உயர்கல்விக்கு போகணும்ல, அப்போ அதற்கு தானே பள்ளிக்கூடம். அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு பாடத்தில் சிக்கல் வருதுன்னு சொன்னா ஏன் சிக்கல் வந்ததுன்னு பார்த்து அந்த சிக்கலில் இருந்து அந்த குழந்தை மீண்டு வருவதற்கு தானே நீங்க உதவணும். அப்ப அதுக்கு இன்னும் கொஞ்சம் சிறந்த ஆசிரியரை தான் நீங்க கொடுக்கணும். குழந்தைக்கு பாடம் வரலீங்க அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிடுவீங்களா? பள்ளி கல்லூரிக்கு வர்ற மாணவன் பட்டத்தை முடிக்கலன்னா என்னப்பா, உனக்கு கிரெடிட் சிஸ்டம் இருக்குப்பா, பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி நீ எத்தனை பேப்பர்ல பாஸ் பண்ணியோ அதை டெபாசிட் பண்ணிடுப்பா, போறோம். அதெல்லாம் உனக்கு கிரெடிட், உனக்கு 1 வருஷம் முடிச்சா உனக்கு சர்டிபிகேட், 2 வருஷம் முடிச்சா உனக்கு டிப்ளமா. இப்படியா நீங்க வந்து பட்ட படிப்பை நடத்துவீர்கள்? ஒரு பட்டத்தை படிக்க ஒரு மாணவன் பல்வேறு உளவியல் சிக்கல், சமூக சிக்கல், பல்வேறு வகையான சிக்கல் இருந்து வரவன சிக்கலை களைந்து அந்த பட்டத்தை முடித்து வெளியே அனுப்புவது தானே ஒரு தேசிய கல்விக் கொள்கையாக இருக்க முடியும். ஆகவே தேசிய கல்விக் கொள்கை 2020 என்று மத்திய அரசு வைத்திருப்பது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நாம் கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய சமூக நீதி அடிப்படையிலான ஒரு கட்டமைப்பை தகர்க்கக்கூடியது. அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகளை பலவீனப்படுத்தக்கூடியது. இது ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே, வாய்ப்பும் வசதியும் கொண்டவருக்கு மட்டுமே, யார் மேட்டுக்குடியாக இருக்கிறார்களோ அவர் மேலும் மேலும் வளமடைவதற்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையாக இருக்கிறது. இது எல்லோருக்குமான கல்விக் கொள்கையாக இது அமையவில்லை. எனவே எல்லோருக்குமான கல்விக் கொள்கையாக அமைவதற்கு தமிழ்நாடு அரசு இந்த கல்விக் கொள்கையை மாற்றச் சொல்லி மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். இத்தகைய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு நேரடியாக அப்படியே நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது. அருகமை பள்ளி அமைப்பில் தாய்மொழி வழியில் பொதுப்பள்ளி மூலமாக கல்வி உரிமை என்பதும், தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை அரசு மூலமாக கல்வியை கொடுங்க, அரசு நிறுவனங்கள் மூலமாக கல்வியை கொடுங்கள் என்கின்ற இந்த கோரிக்கையை மக்கள் மத்தியில் நாம் மேலும் மேலும் விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான ஒரு கருத்துருவாக்கத்தை சமூகத்தில் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் எல்லோருக்குமான கல்வியை தரக்கூடிய ஒரு கொள்கையை உருவாக்க உதவும். நன்றி.